வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வெஜ் நூடுல்ஸ். இன்னைக்கு நூடுல்ஸ் வச்சு செய்யாம ரொம்ப ஹெல்த்தியா சேமியா வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தர போறேன். இதுவரைக்கும் என்னுடைய சேனல் குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்னைக்கு பெஸ்ட் கமெண்டர்ஸை பார்த்துடலாம். நசீரா இலியாஸ் அப்படிங்கிறவங்க என்னுடைய ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மெரிட் மேட்ச் கம்பெனி அப்படிங்கிறவங்க என்னுடைய சாக்லேட் பர்த்டே கேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பாபு தர்ஷினி அப்படிங்கிறவங்க என்னுடைய பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களே ஹைலைட் பண்றேன். ஒரு சாஸ் பேனில் தண்ணீரை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். சேமியாவை வேக வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு கப் பாயசத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா, கொஞ்சம் குண்டான சேமியா அதை எடுத்திருக்கேன். நியர்லி இது வந்து 150 கிராம் இருந்துச்சு. ஸோ இந்த சேமியா எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நூடுல்ஸ் ஃபீலிங் வரும். ரொம்ப தின்னான சேமியா எடுக்காதீங்க. பாருங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே சேமியா நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச சேமியாவை உடனே வடிகட்டிடணும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் சேமியா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். நான் ரீசெண்டாக அயன் ஃப்ரைங் பேன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நான் அமேசானில் வாங்கினேன். வேணும்னா சொல்லுங்கள், ரிவ்யூ கொடுக்குறேன். 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு சேர்க்குறேன். ஃப்ளேமை நான் லோவில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா அயன் ஃப்ரைங் பேன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இப்போ இதையும் லேசாக வதக்கி விட்டால் போதும், ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக கேப்சிகம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பர் டேஸ்டில் இருக்குங்க. கொஞ்சமாக நறுக்கின கேபேஜ் சேர்க்குறேன். 1 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி சேமியாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கி விட்டுறலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், இது மூணையுமே சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸோட நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா ஐட்டம்ஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான், நான் வேறு எதுவும் சேர்க்கணாலும் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச சேமியாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேமியா வந்து கரெக்டான பதத்தில் வெந்திருக்கணும், குழஞ்சிட்டு அந்த ரெசிபி நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, நூடுல் சுவையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான வெஜ் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.